மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளங்கலை படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு குறித்து தீர்மான முன்னுரையாக நான் சொல்ல விரும்புவது, மாநிலத்தின் கல்வி உரிமை மீது ஒன்றிய அரசின் தாக்குதல் தொடர்கிறது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் நிதி உதவியுடன் இயங்கும் அனைத்து மத்திய பல்கலைக்கழகங்களிலும் இளங்கலை உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கான சேர்க்கைகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு என்று அறிவித்து வருகின்ற 2022-23 கல்வியாண்டு அந்த ஆண்டு முதல் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. இந்த நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களை மாநில பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் கூட இளங்கலை படிப்புகளின் மாணவர் சேர்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என பீடிகை போட்டு ஒரு அறிவிப்பினை ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது. அதனை எதிர்த்து இந்த மாமன்றத்தில் பின்வரும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தீர்மானம். ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழக மானியக் குழு 2022-23 ஆண்டு கல்வி ஆண்டு முதல் அம்மானியக் குழுவின் நிதி உதவியுடன் இயங்கும் அனைத்து மத்திய பல்கலைக்கழகங்களிலும் இளங்கலை உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கான சேர்க்கைகள் தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA நடத்தும் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் CUET அதன் மூலம் மட்டுமே நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. பிளஸ் டூ தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களை கணக்கில் கொள்ளாமல் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் CUET மாணவர்கள் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே சேர்க்கை நடைபெறும் எனவும், மாநில பல்கலைக்கழகங்கள், தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் விரும்பினால் மாணவர்கள் சேர்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு NCERT பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு நுழைவுத் தேர்வும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநில பாடத்திட்டங்களை படித்த மாணவர்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பினை வழங்கிடாது என்று இந்த பேரவை கருதுகிறது. பெரும்பாலான மாநிலங்களில் மொத்த மாணவர்களில் 70% அதிகமான மாணவர்கள் மாநில பாடத்திட்டங்களில் பயின்று வருபவர்கள். இவர்கள் பெரும்பாலும் விளிம்பு நிலை பிரிவினரை சேர்ந்தவர்களாவார். எனவே NCERT பாடத்திட்ட அடிப்படையிலான நுழைவுத் தேர்வு மத்திய பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கு தகுதியான பெரும்பான்மையினருக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்துவதோடு, இந்த சூழ்நிலை நம் நாட்டில் உள்ள பல்வேறு மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அவற்றின் இணைப்பு கல்லூரிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக குறைக்கும் என்று இந்த பேரவை கருதுகிறது. இந்நுழைவுத் தேர்வும் நீட் தேர்வை போன்ற நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளி கல்வி முறைகளை ஓரங்கட்டி பள்ளிகளில் நீண்டகால கற்றல் முறைகளை வெகுவாக குறைத்து மதிப்பிட வழிவகுப்பதோடு, மாணவர்கள் தங்களது நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களை அதிகரிக்க பயிற்சி மையங்களை சார்ந்திருக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் என்பதில் ஐயமில்லை. மேலும் மாணவர்களுக்கான பயிற்சி மையங்கள் புற்றீசல் போன்று வளர மட்டுமே இது சாதகமாக அமையும் என்று தமிழக மக்களுடைய அச்சம் எழுந்திருக்கிறது. இவ்வாறு ஒரு நுழைவுத் தேர்வினை செயல்முறைக்கு கொண்டு வருவதால் பள்ளி கல்வியோடு பயிற்சி மையங்களையும் நாடும் இளைய சமுதாய மாணவர் சமுதாயத்தினர் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எனவே மாநில அரசுகளின் உரிமையினை நிலைநாட்டும் பொருட்டு மத்திய பல்கலைக்கழகங்களில் பல்வேறு படிப்புகளில் சேர்வதற்காக நடத்தவிருக்கும் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வினை ரத்து செய்திட ஒன்றிய அரசின இந்த பேரவை வலியுறுத்துகிறது எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன்.